வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் புரட்சி தாங்க. இது ஐஎன்எம்ல வருது. 1857 நடைபெற்ற இந்த பெரும் புரட்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதை எதுல பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8லயும் நம்ம பார்த்திருப்போம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் திரும்ப பார்க்கலாம். இந்த புரட்சி அப்படின்றது ராணுவ வீரர்களுக்கு இடையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. சோ கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு அவருடைய டைம் பீரியட்ல இது நடக்குது. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த புரட்சிய எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம், சிப்பாய் கழகம் என பெரும் புரட்சியை வர்ணித்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கான விடை என்ன அப்படின்னா ஆங்கில வரலாற்று அறிஞர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், 1806 நடந்த வேலூர் கழகம் தான் 1857 நடைபெறக்கூடிய முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி அப்படின்னு வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்டா வி டி சவாகர். இது ரொம்பவே முக்கியம், நம்ம புக்ல புக் பேக்ல கொடுத்திருக்காங்க. சோ வி டி சவாகர் என்ன சொல்றாரு, 1806 நடைபெற்ற வேலூர் கழகம் தான் 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போருக்கு ஒரு முன்னோடியா இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. ஓகேவா? சோ இந்த புரட்சிய பெரும் புரட்சிய சிப்பாய் கழகம் அப்படின்னு வர்ணிச்சது யாரு, ஆங்கில வரலாற்று அறிஞர்கள். ஓகேவா? இது ரெண்டுக்கான டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும், கவனமா பாருங்க. நெக்ஸ்ட் திங், கிறிஸ்துவத்துக்கு எதிரா இந்திய மத வெறியர்கள் தொடுத்த போர் என்று யார் சொல்றா, ரீஸ் அப்படின்றவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்த 1857 நடைபெற்ற பெரும் புரட்சி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிக்கிறாங்க. அதுல ரீஸ் எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க, கிறிஸ்துவத்துக்கு எதிராக இந்திய மதவெறியர்கள் தொடுத்த போர் அப்படின்னு ரீஸ் சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் கவனிங்க, நாகரிகத்திற்கும் காட்டுமிராண்டித்தனத்திற்கும் இடையே நடைபெற்ற சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் சீன் சொல்றாரு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம புக்ல கிடையாதுங்க, ரெண்டு மூணு பாயிண்ட் தான் நம்ம புக்ல இருக்கு. இது நம்ம இன்ஸ்டிடியூட்டோட புக்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ இது எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைப் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? கவனிங்க, நாகரிகத்திற்கும் காட்டுமிராண்டித்தனத்திற்கும் இடையே நடைபெற்ற சண்டை அப்படின்னு சொன்னது யாரு, ஹோம் சீன். ஓகேவா? இந்துக்களோட குறைகளை வைத்து முஸ்லிம்கள் செய்த சதி அப்படின்னு யார் சொல்றா, இந்துக்களோட குறைகளை வச்சு முஸ்லிம்கள் செஞ்ச சதி தான் அவுட்ராம் அப்படின்றவர் சொல்றாரு இந்த போரு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ராம் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்துக்களோட குறைகளை வச்சு முஸ்லிம்கள் செஞ்ச சதிதான் இந்த 1857 நடைபெற்ற புரட்சி அப்படின்னு அவுட்ராம் சொல்றாரு. ஓகேவா? கிளர்ச்சியில் பங்கு பெறவில்லையே தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் கிளர்ச்சியில் பங்கு கொண்டேன் அப்படின்ட்டு யார் சொல்றா, முகலாய பேரரசர் பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷா சொல்றாரு. ஓகே, கிளர்ச்சி ரிலவெண்டான பாயிண்ட் எல்லாமே சரியா. கிளர்ச்சியில பங்கு கொள்ளனா என்னோட உயிர் போயிடுமோன்னு நான் பயந்துதான் என்ன பண்ண, இந்த கிளர்ச்சியில கலந்துகிட்டேன் அப்படின்னு இரண்டாம் பகதூர் ஷா சொல்றாரு, முகலாய பேரரசர். ஓகே, சோ அடுத்து ஆர் சி மஜிம்தார் ஒரு கூற்று சொல்றாரு, கவனிங்க. இந்த 1857 நடைபெற்ற கிளர்ச்சி அப்படின்றது கிளர்ச்சி கிட்டயோ இந்த கிளர்ச்சியாளர்கள் கிட்ட என்ன இல்ல, நடைபெற்ற கிளர்ச்சியிலையோ இல்ல அதுல பங்கேற்ற கிளர்ச்சியாளர்கள் கிட்டயோ நாட்டுப்பற்றோ சுதந்திர உணர்வோ கிடையாது. இதனால இத சுதந்திர போராட்டம் கிடையாது, சுதந்திர போராட்டம்னு சொல்லாதீங்க அப்படின்னு யார் சொல்றா, ஆசி மஜிம்தார் சொல்றாரு. நல்லா கவனிங்க, கிளர்ச்சியாளர்கள் கிட்ட நாட்டுப்பற்றோ சுதந்திர உணர்வோ இல்ல, இதனால சுதந்திர போராட்டம் கிடையாது இது அப்படின்னு ஆசி மஜிம்தார் சொல்றாரு. கிளியர்? சோ யார் யாரு என்ன மேற்கோள் சொல்றாங்க அப்படின்றத கவனமா ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் திங், சௌத்ரி சென் என்ன சொல்றாரு பாருங்க. சௌத்ரி சென் சொல்றாரு, அந்நியர் ஆட்சியை எதிர்த்து பெரிய அளவில் நடந்த ஒரு கழகம் இந்த 1857 நடைபெற்ற பெரும் புரட்சி. யார் சொன்னா, சௌத்ரி சென் சொல்றாரு, அந்நியரை எதிர்த்த அந்நியரோட ஆட்சியை எதிர்த்த பெரிய அளவில் நடந்த போர் கழகம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் திங், மக்களோட ஆதரவு இல்லாத நாட்டுப்பற்றற்ற சுயநலம் கொண்ட சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு சர் ஜான் லாரன்ஸ் சிலி அப்படின்றவர் சொல்றாரு. ஓகேவா? இது மக்களோட ஆதரவு இல்லாம நடைபெற்ற போர், சுயநலம் கொண்ட சிப்பாய்களோட கழகம் அப்படின்னு யார் சொல்றா, சர் ஜான் லாரன்ஸ் லீ அப்படின்றவர் சொல்றாரு. ஓகேவா? மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி சொல்றாரு. சிப்பாய்கள் கழகத்துல ஈடுபட்டாங்க இல்லையா அவசரப்பட்டு, சோ அதனால தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்றாரு, மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ரொம்ப முக்கியங்க, நமக்கு
நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்கூல் புக் தான் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தான். சிலபஸ்ல என்ன வேர்ட் இருக்கோ அதுல இருந்து அவங்க க்வெஸ்சன் கேட்கலாம், ஓகேவா? சோ இந்த கண்டென்ட்லாம் வந்து ஸ்கூல் புக்ல இல்ல, நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சிலபஸ் இருக்கு இல்லையா, அப்ப கேட்க தானே செய்வாங்க, ஓகேவா? சோ இந்த கூற்றுகள் நான் கவனமா பாருங்க, இது நம்மளோட புக்ல தெளிவா கொடுத்துருக்கோம், இத ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஹிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங், புரட்சி ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? சில விஷயத்த செக்ரிகேட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் திங், அதுல அரசியல் காரணங்கள். என்ன அரசியல் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயரோட நாடு பிடிக்கக்கூடிய கொள்கை தான் இந்த புரட்சிக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. தட் இஸ் ரிலவென்ட் டு அரசியல், ஓகேவா? வெல்லஸ்லியோட துணைப்படை திட்டமும் இதுக்கு ஒரு காரணம். எப்போ வருது? 1798 துணைப்படை திட்டத்தை வெல்லஹவுசி கொண்டு வருவார் இல்லையா, சோ இது ஒரு காரணம். அதே போல டல்ஹவுசியோட வாரிசு இழப்பு கொள்கை, இவங்க எல்லாமே ஆக்கிரமிப்புக்காக கொண்டு வந்த கொள்கை தான் இதெல்லாம். சோ இது வந்து அரசியல் ரீதியான காரணமா இருக்கு. 1848 வாரிசு இழப்பு கொள்கை வரும். அடுத்ததாக, இரண்டாம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் நானா சாஹிப்க்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுக்குது இந்த ஆங்கில அரசாங்கம், ஓகே? முகலாய பேரரசர் இரண்டாம் பகதூர்ஷாவை அவமதிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. சோ இது எல்லாமே இந்த புரட்சிக்கான அரசியல் சார்ந்த காரணங்களா இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் திங், சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த காரணங்கள். சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த, சோ ஃபர்ஸ்ட் ஒன், இன பாகுபாடு. இன பாகுபாடு, ஆங்கிலேயர்கள் கூடும்போது இடங்கள்ல இந்தியர்கள் அனுமதிக்கப்படவில்லை, ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் சில இடங்கள்ல அனுமதிக்கப்படுறாங்க அவங்க கூட கூடிய இடங்கள்ல. அடுத்ததாக, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம், அதுக்கு தடை விதிக்கிறாங்க. இது வந்து இந்துக்கள் தன்னுடைய கல்ச்சரா ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம், அதுக்கு ஆங்கிலேயர்கள் தடை விதிக்கிறது சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த காரணங்களா இருக்கு, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் திங், பெண் சிசு கொலை தடுக்கப்படுதல், அது எல்லாமே இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து சீர்திருத்தம் கொண்டு இருக்காங்க, இது நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அடுத்ததாக, விதவை மறுமணம் சட்டப்பூர்வம் ஆக்கப்பட்டது, இதுவுமே சமூக ரீதியான காரணம். கோவில் மசூதி நிலங்களுக்கு வரி விதிக்கப்பட்டதும் இதற்கான காரணமா இருக்கு. அடுத்ததாக, கிறிஸ்துவ மத பிரச்சார அமைப்புகள் செயல்பட ஆரம்பிக்குது, இது எல்லாமே இந்த புரட்சிக்கு சமூக ரீதியான காரணம், சமூக மற்றும் சமய ரீதியான காரணங்களா இருக்கு, ஓகே? நெக்ஸ்ட் திங்க், எட்மண்டின் கடிதங்கள். இவர் தன்னுடைய கடிதத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த எட்மண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சமய பரப்பாளர், இந்த எட்மண்டின் யாரு, சமய பரப்பாளர், ஆங்கிலேய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, அந்த கவர்னர் ஜெனரல்களுக்கு கடிதம் எழுதுறாரு. சோ அந்த கடிதத்துல, இந்தியால எப்படி ஒரே தந்தி இருக்கு, எப்படி ஒரே தபால் இருக்கோ, எப்படி ஒரே ரயில்வே இருக்கோ, அதே போல மதமும் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மதத்தை திணிக்க பிளான் பண்ணி ஒரு கடிதம் எழுதுறாரு. சோ இந்த கடிதமும் இதுல மதம் சார்ந்த காரணமா இருக்கு இந்த போருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் திங், பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள். வேலையின்மை ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு, நிலவரி திட்டம். அடுத்ததாக, கைவினை தொழில் நசிவு, துணைப்படை திட்டத்தால் இந்திய சிப்பாய்களுக்கு வேலை இழப்பு, அண்ட் விவசாயிகள் தேயிலை காஃபி இண்டிகோ பயிரிட வற்புறுத்தப்பட்டனர். இந்த மாதிரி உணவு பயிர்களை விட்டுட்டு என்ன பண்ண சொல்றாங்க, காமனா இருக்கக்கூடிய உணவு பயிரை விட்டுட்டு பணப்பயிர்களை பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க விவசாயிகள். சோ அதுவுமே என்ன ஆகுது, ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு புரட்சிக்கு. சோ கிளியரா ரீசன்ஸ் செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அந்த யாரு கடிதம் எழுதுனா அப்படின்றது முக்கியம், ஓகே? நெக்ஸ்ட் திங், ராணுவ காரணங்கள். ராணுவ காரணங்கள் அப்படின்னு எடுக்கும்போது, பொது ராணுவ பணியாளர் சட்டம் 1856, நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸஸ்ல, ஓகே? இதன்படி இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, ஊர் விட்டு ஊர், கடல் விட்டு கடல், என்ன பண்ணணும், போய் வேலை செய்யணும். ஆனா அதுக்கான ஊதியம் அப்படிங்கறது இரட்டிப்பா தரப்படாது. ஐரோப்பிய சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியம் தான் வழங்கப்பட்டது. அதே போல ராணுவம் அப்படின்னு எடுத்தோம்னா, சீக்கியர்கள் தாடி மீசிய என்ன பண்ணும், மழுக வலிச்சிக்கணும், எடுத்துறணும் அப்படின்றதெல்லாம் புரோட்டோகாலா வைக்கிறாங்க. ராணுவத்துல இது மிக முக்கிய காரணமா இருக்கு இந்த புரட்சிக்கு, ஓகே? உடனடியான காரணம் என்ன, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் இந்த புரட்சி டக்குன்னு ஸ்பார்க், அதை பிடிக்கிறதுக்கு, அந்த ஃபயர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி, அதுல பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள். சரி, இந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கிகளும் அதுல பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களும் ஏன் காரணம்,
அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோட்டாவில மேல என்ன பண்ணிருக்காங்க, பசு மற்றும் பன்றி கொழுப்புகள் தடவப்பட்டிருக்கு. ஓகே, சோ அப்படின்ற பட்சத்துல இந்த தோட்டாக்களை என்ன பண்ணும், துப்பாக்கியில நிரப்புறதுக்கு முன்னாடி வாயால கடிச்சு திறக்கணும். சோ இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த தோட்டாக்களை தொடரத்துக்கு மறுக்கிறாங்க. ஓகேவா, இந்துக்களும் முஸ்லிம்களும் என்ன பண்றாங்க, தோட்டாக்களை தொடரத்துக்கே மறுக்கிறாங்க. இந்துக்கள் பசுவை தெய்வமாக பார்ப்பாங்க, அதே போல இஸ்லாமியர்கள் பன்றியை உயிர்வுகளுக்கு எதிரானதா பாக்குறாங்க. இந்த சென்ஸ் அதை கண்டா இவங்களுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில அதை எப்படி அவங்க வாயால தொட்டு கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ண முடியும், அதனால என்ன பண்றாங்க, இதை ஒரு பெரிய காரணமா எடுத்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் தாங்கிக்க முடியாம உடனடியா கழகம் அப்படின்றது வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, முதன் முதல்ல இதனை எதிர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே. இவர் எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது 34வது படைப்பிரிவை சேர்ந்தவர் மங்கள் பாண்டே. இவர் மார்ச் 29, 1857 கவனிங்க, மார்ச் 29, 1857 வங்காளத்தில் இருக்கக்கூடிய பராக்பூர்னு சொல்லக்கூடிய இடத்துல 33வது காலாப்படை பிரிவுல தனது ஆங்கில உயர் அதிகாரியை சுட்டுக் கொள்றாரு. ஓகே, சுட்டுக் கொன்றதால என்ன பண்றாங்க, கைது செஞ்சு மங்கள் பாண்டேவை தூக்குல போட்டுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இவர் தான் இந்த புரட்சியை ஆரம்பிக்கிறாரு, மங்கள் பாண்டே 34வது படைப்பிரிவை சேர்ந்தவர். இந்த இயர் ஆஃப் 1857 மந்த்னு பாத்தீங்கன்னா மார்ச் 29. ஓகேவா, சோ எங்க வங்காளத்தில். அடுத்ததாக ஏப்ரல் 24, 1857 மீரட்ல 90 படை வீரர்கள் புதிய துப்பாக்கிகளை ஏற்க மறுத்ததால என்ன பண்றாங்க, கைது செய்யறாங்க. சரியா, என்ன பண்றாங்க, இந்த துப்பாக்கிகளை ஏற்க மறுக்கிறாங்க, அதனால ஒரு 90 படை வீரர்களை மீரட்ல கைது செய்யறாங்க. சோ இவர்களுக்கு ஆதரவாக மீரட் புரட்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. அப்பதான் என்ன பண்றாங்க, மீரட் புரட்சி நடைபெறுது. அதே போ 24ல இவங்க கைதாகிறாங்க, மே 9, 1857 புரட்சியானது வெடிக்கிறது. அடுத்ததாக வெளிப்படையாக புரட்சி வெடிச்ச நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 10. மே 9 மீரட் புரட்சி தொடங்க ஆரம்பிக்குது, எல்லாருக்கும் வெளியே தெரியற அளவுக்கு புரட்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மே 10. கிளியர். நெக்ஸ்ட் திங், புரட்சி வெடித்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் புரட்சி வெடிக்குதுன்னு கவனிங்க. 1, டெல்லி. புரட்சியாளர்கள் டெல்லிய கைப்பற்றப்பட்டதும் மே 11, 1857 புரட்சியாளர்கள் எப்போ டெல்லியில வராங்க, டெல்லிய ஆக்கிரமிக்கிறது மே 11, 1857 டெல்லியோட மன்னனான 2nd பகதூர் ஷா முகலாய மன்னன் பிரகடனம். சோ இதெல்லாமே டெல்லியில் நடக்கிற விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சர் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான படை 4 முற்றுகைக்கு பிறகு செப்டம்பர் மாதம் சர் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான படை 1857 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுறாங்க. மே மாசம் புரட்சியாளர்கள் டெல்லியை கைப்பற்றிட்டாங்க. கொஞ்சம் டைம் பீரியட் விட்டு இந்த ஜான் நிக்கல்சன் தலைமையிலான ஆங்கிலேய படை என்ன பண்ணுது, செப்டம்பர் மாசம் கைப்பற்றாங்க டெல்லியை திரும்ப இவங்களே. இதுக்கப்புறமா 2nd பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. எங்க, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் 1862 இறந்துடுறாரு. யாரு, 2nd பகதூர் ஷா. அதை தொடர்ந்து முகலாய பேரரசுன்றது முடிவுக்கு வருது. எப்போ, 1862 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் முகலாய பேரரசுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. முகலாய வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், இது நமக்கு வந்திருக்கு. சோ வந்துச்சு அப்படின்னா நீங்க 2nd பகதூர் ஷா தான் போடணும். அதே போல முகலாய வம்சத்தோட கடைசி பேரரசர், நல்லா கவனிங்க, அரசர்னா 2nd பகதூர் ஷாப்பா, பேரரசர் அப்படின்னா அவுரங்கசீப். சரியா, முகலாய பேரரசோட அரசர், கடைசி அரசர் அப்படின்னு வந்தா 2nd பகதூர் ஷா. அதே போல பேரரசர் என்ற வேர்டு வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லணும், அவுரங்கசீப். ஓகேவா, சோ இது டெல்லியில நடந்த விஷயங்கள். அடுத்ததாக கான்பூர். கான்பூர்ல இந்த புரட்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானா சாஹிப். இவரு தொண்டு பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd பாஜிராவோட வளர்ப்பு மகன். இவரு நானா சாஹிப் யாரு, 2nd பாஜிராவோட வளர்ப்பு மகன். இந்த நானா சாஹிப்புக்கு ஒரு படை இருக்கு இல்லையா, இந்த படைக்கு தளபதி யாரு, தந்தியோ தோபே. தந்தியோ தோபே தான்
இவரோட படை தளபதி. நெக்ஸ்ட் திங், இந்த இடத்துல அதே போல கவனிங்க, ஒரு ஒரு ஊர்லயும் புரட்சியை அடக்கணவங்க யாருன்றது ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர் படை தளபதி வருவாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சர் ஜான் நிக்கல்சன் டெல்லியில புரட்சி அடக்கியிருப்பார். கான்பூர்ல பாருங்க, காலின் கேம்பில் தலைமையிலான ஆங்கிலேய படை July 17, 1857 கான்பூரை கைப்பற்றுறாங்க. கான்பூர், காலின் கேம்பில், காக்கா ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிறது கால தான் வரும். டெல்லி எடுத்தீங்கன்னா சர் ஜான் நெல்சன். ஓகே, சோ இதெல்லாம் தொடர்ந்து நானா சாஹிப் என்ன பண்றாருன்னா நேபாளத்துக்கு தப்பி ஓடிடுறாரு. நெக்ஸ்ட் திங், லக்னோ. லக்னோல யார் இந்த புரட்சிக்கு தலைமை தாங்குறா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கவனிங்க, பேகம் ஹிஜ்ரத் மஹால். இது நமக்கு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். இது அயோத்திய நவாப் வாஜித் அலி ஷாவின் மனைவி தான் இந்த பேகம் ஹிஜ்ரத் மஹால். ஓகேவா. நெக்ஸ்ட் திங், அயோத்திய நவாப்போட பிரகடனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்திய நவாப்பாக பிரகடனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ஃபீஜில் கதார். சோ பேகத்தோட மகன் தான் அவரு, பேகம் ஹிஜ்ரத் மஹால் இருக்காங்க இல்லையா அவங்களோட மகன் தான் இந்த ஃபீஜிஸ் கதார். நெக்ஸ்ட் திங், இங்க யாரு புரட்சி அடக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா காலின் கேம்பில் தான். அவருடைய தலைமையிலான படை தான் மார்ச் மாதம் 1858 லக்னோவை மீண்டும் கைப்பற்றிடுவாங்க. லக்னோல புரட்சியை அடக்கினவர் இவர் தான், இந்த காலின் கேம்பில் தான். நெக்ஸ்ட் திங், பீகார். பீகார் எடுத்தீங்கன்னா அங்க தலைமை யாரு? பீகார்ல ராவிக்கு அருகே இருக்கக்கூடிய ஜெகதீஷ்பூரை சேர்ந்த ஜமீன்தார் கன்வர் சிங் தான் பீகார்ல புரட்சிக்கு தலைமை ஏற்றிருப்பாரு. பீகார்ல புரட்சிக்கு தலைமை ஏற்றது யாருன்னு ஒரு கேள்வி வந்தா சொல்லணும், கன்வர் சிங். தன்னுடைய 80வது வயதுல போர்க்களத்துல நேரடியாக போர்கிட்டவர் தான் இந்த கன்வர் சிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பாருங்க, வில்லியம் டெய்லர் அண்ட் வின்சென்ட் அயர், இந்த ரெண்டு பேரும் ஆகியோர் பீகாரை கைப்பற்றாங்க. இந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, பீகார்ல புரட்சியை அடக்குறாங்க. அடுத்ததாக மத்திய இந்தியா. மத்திய இந்தியாலே நமக்கு டக்கு ஞாபகம் வருது யாரு, ஜான்சி ராணி. சோ இவங்களோட தலைமையில என்ன ஆகுது, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் இவங்களோட தலைமையில தான் இங்க புரட்சியானது நடைபெறுது. ஜான்சியோட மன்னர் கங்காதாவின் மறைவுக்கு அப்புறமா புரட்சி இவங்களோட தலைமையில நடைபெறுது. அதுக்கப்புறம் இவங்க தலைமையேற்றாங்க இதுக்கு. சோ இங்க யாரு முக்கியமான விஷயங்கள், இன்னும் கான்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் இந்த இடத்துல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு, யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாந்தியோ தோஃபே கான்பூர்ல இருந்து தப்பி வந்து லக்ஷ்மியோட புரட்சியில சேர்ந்துடுறாரு. எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு புரட்சியாளர் தான் இருப்பாங்க, இந்த இடத்துல ராணி லக்ஷ்மியோட சேர்ந்து இந்த தாந்தியோ தோஃப் இவரும் இணைஞ்சிருவாரு, இணைஞ்சு புரட்சி செய்வாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் திங், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க, குவாலியரை கைப்பற்றுவாங்க, குவாலியர் கோட்டையை கைப்பற்றுவாங்க. சோ இவர்கள்ல இவர்கள் இருவரோட மரணத்துடன் இந்த சிப்பாய் கழகம் அப்படின்றது ஒரு எண்டுக்கு வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் இறந்தவுடனே சிப்பாய் கழகம் முடிவுக்கு வந்துடும். புரட்சிய அடக்கின ஆங்கில தளபதி அங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான்சியை பொறுத்த வரைக்கும் சர் ஹக்ரோஸ் July 1858 புரட்சியை அடக்கியிருப்பாரு. சோ சிப்பாய் புரட்சியோட மிகச்சிறந்த தளபதியா ராணி லக்ஷ்மி பாய் இருந்தாங்க அப்படின்னு யார் சொல்றான்னு பாருங்க, சர் ஹக்ரோஸ். ஏன்னா இவரு தானே இந்த இடத்துல புரட்சி அடக்கினாரு. சோ அப்ப புரட்சியாளர்கள் யாரு சிறந்தவங்க அப்படின்னு தெரியுது இல்லையா இவருக்கு. சோ அதனால ராணி லக்ஷ்மி பாய் தான் வந்துட்டு சிறந்த புரட்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் திங், சரி இந்த சிப்பாய் கழகம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ இடத்துல பரவி இருக்கு, ஆனாலும் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் இல்லையா, என்ன காரணங்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் மேற்கு மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் பரவல, சரியான தலைமை இல்லை. ஏன்னா ஒரு வழிநடத்தி கொண்டு போன ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஹெட் இருக்கணும், அப்பதான் அந்த டீம் கரெக்டா போகும். சோ அது தலைமை கிடையாது. இந்திய அரசர்களோட சுயநலத்திற்காக போரிட்டு இருக்காங்க, ஒருவர் இந்திய அரசரும் சுயநலமா போரிட்டு இருக்காங்க, பொதுநலத்தோட பண்ணல. ரெண்டு, இந்தியர்களுக்கிடையே ஒற்றுமை கிடையாது, தேசிய உணர்வு மக்கள் கிட்ட வரல, படைபலமோ பணபலமோ இல்லை நம்ம கிட்ட, அதே போல நவீன ஆயுதங்கள் கிடையாது. சீக்கியர்கள் ராஜபுத்திரிகள் மற்றும் குர்கா படைப்பிரிவினர்கள் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க, இதுவும் ஒரு பெரிய காரணம். தபால் தந்தி முறையானது ஆங்கிலேயருக்கு உதவியா இருந்துச்சு, தபாலும் தந்தியும் ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணுது, ரொம்பவே கை கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு ஆதரவு அளித்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்பாய்கள், வாரிசு இழப்பு கொள்கையால் நாடு இழந்த மன்னர்கள். நல்லா கவனிங்க, புரட்சியில ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்பாய்கள்,
வாரிசு இழப்பு கொள்கையால் நாடு இழந்த மன்னர்கள், நிலவரி திட்டத்தால் பாதிக்கப்பட்ட சிறிய ஜமீன்தார்கள், விவசாயிகள், கைவினை தொழிலாளர்கள், இவங்க எல்லாம் இந்த புரட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கிளியர்? சரி, இந்த புரட்சியை ஆதரிக்காதவங்க எல்லாம் யாரு? சிலர் இருப்பாங்க இல்லையா, அப்போஸ் பண்றவங்க, கவனிங்க. பஞ்சாப், ராஜபுத்திர அரசர்கள், குவாலியர், நேபாளம் உள்ளிட்ட பெரும்பாலான சுதேச அரசுகள் இந்த புரட்சியை ஆதரிக்கல. ஓகே, யார் ஆதரிக்கல? சுதேச அரசுகள் பெருசா இதுக்கான ஆதரவுகளை தெரிவிக்கல. பெரிய ஜமீன்தார்களும் புரட்சியை ஆதரிக்கல. பணத்தை வட்டிக்கு கொடுக்கறவனும் என்ன பண்ணல, புரட்சியை ஆதரிக்கல. படித்த இந்தியர்களும் புரட்சியை ஆதரிக்கவில்லை. சோ இது எல்லாமே தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்களா இருந்திருக்கு. கிளியர்? ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். என்னென்ன ஏரியால யார் யார் என்ன பண்ணாங்க, புரட்சிக்கு தலைமை ஏற்றாங்க, யார் அதை அடக்குனாங்க. நான் முன்னே சொன்னால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் முக்கியம் சொல்லிட்டு, சோ அதை நம்மளோட புக்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அழகா செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, டெல்லியை பொறுத்த வரைக்கும் புரட்சிக்கு தலைமை தாங்கினது 2 பகதூர் ஷா, 2 கான்பூரை பொறுத்த வரைக்கும் நானா சாஹிப், லக்னோ பேகம் இஜரத் மஹால், அண்ட் பைசாதாபாத் மௌல்வி அகமதுல்லா, அண்ட் நெக்ஸ்ட் திங் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தாந்தியோ தோஃபே. இவர் வந்து அங்க வந்து அடைக்கலமா இருப்பாரு, அதுக்கப்புறம் இணைஞ்சி லக்ஷ்மியோட சேர்ந்து போரிடுவார் இல்லையா. சோ அதனால இங்க 2 பேர் வருவாங்க, வேற எங்கேயுமே 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கன்வர் சிங், ரைஃப்ரேல் அப்படின்னா கான் பகதூர் கான், நானா சாஹிப் அப்படின்னு எடுக்கும்போது நானா சாஹிப், லக்ஷ்மி பாய், கன்வர் சிங், மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மூணு பேர்கிட்டையும் சேர்ந்து ஒரே ஒரு நபர் மட்டும் போரிடுறாரு, யாரு, கூட்டணியில இந்த தாந்தியோ தோஃபே அப்படின்றவர் மட்டும்தான் இந்த மூன்று நபர்களோடையும் இணைந்து போரிட்டு இருப்பார். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் திங், இங்க யாரெல்லாம் புரட்சியை அடக்கணும் அப்படின்னு பாருங்க. டெல்லி எடுத்தீங்கன்னா நிக்கல்சன் வில்சன் ஓகேவா, பெயிட் ஸ்மித் அண்ட் நிவில் சாம்ஃபர்லின், ஓகே, இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, டெல்லியில புரட்சியை அடக்கியிருப்பாங்க. அடுத்து காலின் கேம்ஃபெல் கான்பூர் அண்ட் லக்னோ, காலின் கேம்ஃபெல் தான், ஹென்றி லாரன்ஸும் இங்க வராரு. அதே போல ஜான்சின் எடுத்தீங்கன்னா ஹக்ரோஸ், அயோத்தி, ஜேம்ஸ் நீல், அண்ட் பீகார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வில்லியம் டைலர் அண்ட் பிரைலி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சர் காலின் கேம்பல். சோ இவங்க தான் இந்த இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, மிக முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சியில ஈடுபட்ட தலைவர்கள், செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது புரட்சியை அடக்கிய படை தளபதிகள். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் திங், நம்ம இந்த போருக்கான விளைவுகள் அப்படின்ற கான்செப்டை கொஞ்சம் பிரீஃபா நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரைச்சு உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பாக்கணும்னு விருப்பமா இருக்கு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்படின்னு தோணுதுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல ஃப்ரீயான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் ஆயிருக்கு, தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.